நாம் எல்லாம் எப்படி உயர்நீதிமன்றத்திலே தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்று விரும்புகிறோமோ நமக்கு இணையாக தமிழக முதல்வரும் தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். தமிழக அரசுதான் இதுவரை முதல் முதலாக 3 கோடி ரூபாயை உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க ஒதுக்கியுள்ள ஒரே மாநிலமாகும். எனவே நண்பர் பாலு அவர்கள் சொன்னதை போல தீர்மானம், நண்பர் பாலு அவர்கள் எப்பவுமே மேடையில வச்சுட்டு முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் ஒரு கோரிக்கை வைப்பார். இந்திய தண்டனை சட்டத்தை பாரதிய நியாய சங்கீதா சிஆர்பிசி குற்றவியல் முறை சட்டத்தை பாரதிய நாகரிக சுரக்ஷ்ய சங்கீதா. நான் அந்த கூட்டத்தில் கூட சொன்னேன், எங்க ஊர்ல நிறைய பெண்களுடைய பேர் சங்கீதாங்க, இப்படிலாம் பேர் வைக்காதுன்னு கூட சொன்னேன். நாங்கள் சட்டத்தின் பெயரை ஹிந்தியில அல்ல சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறோம், பேரை வச்சிருக்கிறோம், ஆனா எழுதுறது இங்கிலீஷில் தான் எழுதுறோம். பாரதிய நாகரிக சங்கீதா அப்படின்னு ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், மிகுந்த மகிழ்ச்சி, 3 சட்டங்களுக்கும் தமிழில் பெயரை வைத்துவிட்டு ஆங்கிலத்தில் எழுதுங்கள் சொன்னேன். அதற்கு அனைத்து முயற்சிகளிலும் செய்வோம், அதற்கு அனைவரும் ஒன்றாக நிற்போம். 2024 ஏப்ரலுக்குள் முயற்சி செய்வோம், 2024க்கு பிறகு செய்து விடுவோம் என்று சொல்லி உங்களுக்கு உறுதி தந்தேன். எப்படி கடவுளுக்கும் கடவுளை நம்புவனுக்கும் இடையே வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று நம்புகிறோமோ, வழக்கு தொடுத்து நீதியை கேட்பதற்கு இடையே வேறு மொழி இருக்கக்கூடாது, எம்மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை. மாநில மொழிகளில் மொழி மாற்றம் செய்வதற்கான உத்தரவை பிறப்பித்து அதன் காரணமாக 10,000 தீர்ப்புகள் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மாநில மொழிகளில். அதில் 900க்கும் மேற்பட்ட தீர்ப்புகள் இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது தமிழில். ஒருபுறம் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம், இன்னொரு புறம் உயர்நீதிமன்றத்தில் தமிழே தெரியாதவர்கள் அங்கே உயர்நீதிமன்றத்தினுடைய பணியாளர்களாக நியமனம் செய்யப்படுவது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். ஏனென்றால் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக ஆகிட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட நீண்ட நாளைய விருப்பம். இப்படி ஒரு கருத்தரங்கத்தில் எனக்கு மேடையை கொடுத்ததற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக தலைப்பு உயர்நீதிமன்றத்தில் தமிழ் என்று சொன்ன பிறகு ஒரு கேள்விக்குறியை போட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உயர்நீதிமன்றத்தில் எப்படி தமிழ் வழக்காடு மொழியாக வரப்போகிறது என்பதற்காகவா, அல்லது எதற்காக வழக்காடு மொழி என்பதற்காகவா, அல்லது ஏன் வழக்காடு மொழியாக வேண்டுமா என்பதற்கு அத்தனை கேள்விகளையும் ஒன்றடைக்கி தலைப்பிலே ஒரு கேள்விக்குறியை வைத்திருக்கிறார்கள். நான் இதுவரை தோழர்கள் பேசியதும் அனைவருடைய கருத்தாகவும் எப்படி தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வருவது என்ற அளவில் புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். 2006 முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை அனைவரும் நினைவு கூர்ந்தனர். இது அரசியல் மேடை அல்ல, ஆனால் தலைப்பு அரசியலை சார்ந்தது. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 3 நிகழ்வுகளில் இப்போதைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் முன்னிலையிலே 3 முறை தமிழை உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். ஒன்றிய அரசிற்கும் பிரதமருக்கும் இதுவரை 4 கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. எனவே நாம் எல்லாம் எப்படி உயர்நீதிமன்றத்திலே தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்று விரும்புகிறோமோ நமக்கு இணையாக தமிழக முதல்வரும் தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஒரு நிகழ்விலே சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் அனைத்து மொழிகளிலும் தீர்ப்புகள்
மொழியாக்கம் செய்யப்பட்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு ஒரு நாள் காலையில் நானும் தமிழக அரசினுடைய தலைமை அரசு வழக்கறிஞர் திரு ஆர் சண்முகசுந்தரமும் சென்று முதல்வரை சந்தித்தோம். என்ன செய்தி என்று கேட்டார். உச்சநீதிமன்றத்தில் எப்படி சொல்லியிருக்கிறார்கள், தமிழக அரசே இதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னோம். 3 கோடி ரூபாய் வருடம் வருடம் ஒரு சுழல் நிதியாக தேவைப்படும் என்று சொன்னோம், பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். எல்லோரும் வீட்டுக்கு சென்றோம். 2 மணி நேரத்தில் அதற்கான அரசாணையை பிறப்பித்தார். தமிழகத்தில் தமிழக அரசுதான் இதுவரை முதல் முதலாக 3 கோடி ரூபாயை உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க ஒதுக்கியுள்ள ஒரே மாநிலமாகும். எனவே நண்பர் பாலு அவர்கள் சொன்னதை போல தீர்மானம், நண்பர் பாலு அவர்கள் எப்பவுமே மேடையில வச்சுட்டு முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் ஒரு கோரிக்கை வைப்பாரு. அது பாலுவோட ஸ்டைல். அது நண்பர் பாலு அவர்கள் சொன்னது போல இன்னொரு தீர்மானம் சட்டமன்றத்தில் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பது பெரிய செய்தியும் அல்ல, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவது ஒரு பெரிய செய்தியும் அல்ல. நிச்சயம் செய்யலாம், ஆனால் தீர்மானங்களுக்கு பதிலாக இன்னொரு எக்ஸ்ட்ரீமா பகவத்சிங் கிட்ட சொன்ன கோரிக்கையை போல தீவிரமான போராட்டங்கள் இல்லாமல் இந்த கொள்கையை அல்லது இந்த தமிழில் உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் வாதாடலாம் என்பதை அடைவது மிகப்பெரிய சிரமமில்லை. அதற்கு ஒரே ஒரு தேவை, ஒற்றுமைதான். நண்பர்களே, இங்கே வாதிடுவதற்கு, தமிழில் வாதிடுவதற்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் இதைவிட மிகப்பெரிய பிரச்சனைகள் நம் முன்னாலே இருக்கின்றன. இந்திய தண்டனை சட்டத்தை பாரதிய நியாய சங்கீதா சிஆர்பிசி குற்றவியல் முறை சட்டத்தை பாரதிய நாகரிக சுரக்ஷ்ய சங்கீதா, நான் அந்த கூட்டத்தில் கூட சொன்னேன், எங்க ஊர்ல நிறைய பெண்களுடைய பேர் சங்கீதாங்க, எல்லாம் பேர் வைக்காதுன்னு கூட சொன்னேன். அரசியல் சட்டம் பிரிவு 348 எல்லா சட்டங்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறதே, நீங்க இப்படி வைக்கிறீங்களேன்னு பேரை அப்படின்னு கேட்டதற்கு சொன்னாங்க, நாங்கள் சட்டத்தின் பெயரை ஹிந்தியில் அல்ல சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறோம், பேரை வச்சிருக்கிறோம், ஆனால் எழுதுறது இங்கிலீஷில் தான் எழுதுறோம், பாரதிய நாகரிக சங்கீதா அப்படின்னு ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், மிகுந்த மகிழ்ச்சி, 3 சட்டங்களுக்கும் தமிழில் பெயரை வைத்துவிட்டு ஆங்கிலத்தில் எழுதுங்கள் சொன்னார். அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்வதாக இல்லை, அந்த கருத்தில் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கிறதே தவிர குறைவாக இருக்கிறதாக நான் கருதவில்லை. எனவே நம் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை தாண்டி சட்டங்கள் எல்லாம் ஆங்கிலத்திலேயே தொடர வேண்டும் என்ற போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். பகத்சிங் வந்து சொன்னாங்க, கோவில்களிலே தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்பது போல கீழமை நீதிமன்றங்களிலே தமிழிலும் வாதாடலாம் என்றிருக்கிறது. அந்த ஊம் என்ற இடைச்சொல்லுக்கு அவர் ஒரு எதிர்மறை பொருளை எடுத்திருக்கிறார். தொல்காப்பியத்திலே ஊம் என்ற இடைச்சொல்லை 8 வகையாக பயன்படுத்தலாம் என்று சொல்றாங்க. சிறப்பு கருதியும் ஊம் என்ற இடைச்சொல் பயன்படுத்தலாம். எனவே தமிழிலும் என்பது சிறப்பு கருதி என்று கருத்தில் கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது எதிர்மறையால் அல்ல, தமிழிலும் வாதாடலாம் என்றால் தமிழ் தவிர பிற மொழிகளிலும் வாதாடி கொள்ளுங்கள், சிறப்பு தமிழுக்கு தான். அது எடுத்துக்காட்டுக்காக சொல்லுவாங்கன்னா, நாலடியார்ல சொல்லுவாங்க, தேவரே தின்னினும் வேம்பு கசக்கும். தேவரே தின்னினும் அப்படின்னா அந்த தேவர் என்ற சிறப்பு உடையவர்களுக்கு சாப்பிட்டா கூட வேம்பு கசக்கும். அந்த மாதிரிதான் தமிழிலும் சொன்னா தமிழுக்கு சிறப்பே தவிர தமிழை குறைத்து மதிப்பிடுவதற்காக அந்த உன் பயன்படுத்தப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
பாவேந்தன் அவர்கள் வந்து 2024 ஏப்ரலுக்குள்ளார இந்த தமிழ் வாதாடும் மொழியாக ஆக்கிட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அனைத்து முயற்சிகளிலும் செய்வோம், அதற்கு அனைவரும் ஒன்றாக நிற்போம். 2024 ஏப்ரலுக்குள் முயற்சி செய்வோம், 2024 பிறகு செய்து விடுவோம் என்று சொல்லி உங்களுக்கு உறுதி தந்தேன். ஜாவுதீன் மாவட்ட நீதிபதி அவர்கள், ஜாவுதீன் அவர்கள் மேல வரும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழக அரசின் சார்பில் இதுவரைக்கும் 50 தமிழ்நாடு சட்டங்களையும் ஒன்றிய சட்டங்களையும் லெக்சிகான் அதையும் தமிழ்ல செஞ்சு முடிச்சிட்டோம், விரைவில் வெளியிடுவோம்னு சொன்னாங்க. தமிழ் வழக்காடு மொழியாக வருவதற்கு முன்பாக அதற்கான கட்டமைப்புனா வேற எதுவும் இல்லை, இத்தனை புத்தகங்கள் மொழிபெயர்த்திட வேண்டும், அது தமிழ்ல இருக்க வேண்டும், அதை வழக்கறிஞர்களுடைய சரளமாக புழுங்கக்கூடிய புத்தகங்களாக இருக்க வேண்டும், அது வழக்கறிஞர்களுடைய பணியாக நான் கருதுகிறேன். அந்த பணியினை செய்வதற்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பும் தரும் என்று கூறி, இது மிகச்சிறந்த முன்னெடுப்பு, காலத்தின் கட்டாயம், இதில் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், எப்படி கடவுளுக்கும் கடவுளை நம்புவனுக்கும் இடையே வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று நம்புகிறோமோ, வழக்கு தொடுத்து நீதியை கேட்பதற்கு இடையே வேறு மொழி இருக்கக்கூடாது, எம்மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை அந்த கொள்கையில் நாங்கள் உங்களோடு உடன்படுகிறோம், உடன் இருப்போம், உடனிருந்து வெல்லுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கே ஒரு ஆச்சரியம், இந்த அரங்கத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை, உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வந்திருந்தா போல் இருக்கு என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை சங்கிலியை இதுவரையில் அருந்துவிடாமல் இதை பாதுகாத்து வரக்கூடியவர் அன்பிற்குரிய தோழர் பகத்சிங் அவர்களும் பாவேந்தன் அவர்களும் இந்த ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு தொடர்ச்சியாக இதை முன்னெடுத்து வருவது பாராட்டுதற்குரியது. உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் நாம் துணை நிற்போம். தமிழுடைய பெருமையையும் சிறப்புகளையும் வரலாற்றையும் சொல்லி இந்த நேரத்தை நான் வீணடிக்காமல் நேரடியாக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒற்றை வார்த்தைக்கு நாம் விடை காண முயல வேண்டும். தீர்மானம் போட்டு அனுப்பியாகிவிட்டது. கடந்த சட்ட தினத்தில் நவம்பர் இந்திய பாரத பிரதமர், அதாவது இந்த நாட்டினுடைய மோடி அவர்கள், அந்தந்த மாநிலங்களில் நீதிமன்ற மொழி இருப்பதில் தடையில்லை என்று இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் சொல்கிறார். இந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதி நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், மாநில மொழிகளில் நீதிமன்றத்தினுடைய அலுவல் மொழியாக இருப்பதில் தடையில்லை என்று அவர் சொல்கிறார். மாநில மொழிகளில் மொழி மாற்றம் செய்வதற்கான உத்தரவை பிறப்பித்து அதன் காரணமாக 10,000 தீர்ப்புகள் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மாநில மொழிகளில். அதில் 900 மேற்பட்ட தீர்ப்புகள் இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது தமிழில். ஏறக்குறைய 50 மேற்பட்ட தீர்ப்புகள், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 2006 அப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த சூழலில் எது நம்மை தடுக்கிறது, அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த காலகட்டத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய பரிந்துரையை பெற்று ஆலோசனையை பெற்று அதற்கு பிறகுதான் இந்த முடிவை அறிவிக்க முடியும் என்று மத்திய அரசு ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் இது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியல் சாசனத்தில் அப்படி எந்த விதிகளும் இல்லை. இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினால் நிச்சயமாக செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்தில், இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் இந்திய அரசினுடைய தலைமை பிரதமரும் இதை செய்யலாம் என்று சொன்னதற்கு பிறகு, அடுத்து நாம் இதை அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பணியைத்தான் நாம் இப்பொழுது மேற்கொண்டாக வேண்டும். அது என்னவென்றால்,
2006 ஆண்டு தீர்மானம் போடப்பட்டு அது அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக கூட இந்த கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்து அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார். அவர் மூலமாக தமிழக அரசிற்கு மீண்டும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைத்து மீண்டும் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அதனுடைய தீர்மானத்தினுடைய நகலோடு மத்திய அரசையும் உச்சநீதிமன்றத்தையும் மீண்டும் நாம் நாடினோம் என்று சொன்னால் அடுத்த அவர்கள் தர தயாராக இருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. எனவேதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இங்கே அண்ணன் சுதர்சன் ஆச்சியப்பன் வந்திருக்கிறார், எல்லோரும் முக்கியமானவர்கள்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழக அரசினுடைய பிரதிநிதியாகவும் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், பகத்சிங் அவர்களே, நீங்கள் மீண்டும் உங்களுடைய தொடர் உண்டான நிலையை தயவு செய்து நீங்கள் அறிவிக்காமல் அதை கைவிடுங்கள். வேறு எந்த போராட்டமாக இருந்தாலும் நாம் நடத்துவோம். இந்த நாட்டில் உயிருக்கு என்பது பெரும் மதிப்பு என்பது இல்லை. நீங்கள் பல தியாகங்களை செய்துவிட்டீர்கள். இதற்காக தொடர்ச்சியாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாம் வேறு விதத்தில் நம்முடைய போராட்டத்தை முன்மொழிய வேண்டும். எனவே அந்த தொடர் உண்ணாநிலை போராட்டம் என்பதை தவிர்க்க வேண்டுமாய் உங்கள் சார்பாக பகத்சிங் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலம் நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அண்ணன் என்ன இறங்கும் அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், வழக்கறிஞர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றுவது, நாம் எல்லாம் பேசுவது, கூட்ட அரங்கத்தில் பேசுவது, கருத்தரங்கம் பேசுவது, போராட்டம் நடத்துவதை எல்லாம் நாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட, தமிழக முதலமைச்சரிடம் ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு நேரத்தை ஒதுக்கி பெற்று இந்த நீதிமன்றத்தில் தமிழ் வேண்டும் என்பதற்கான வழக்கறிஞர் சங்கங்கள் மற்றும் இதை முன்னெடுக்கக்கூடிய நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து தமிழக முதல்வரை சந்திப்பதற்கான ஒரு நேரத்தை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டுமாய் நான் இந்த நேரத்தில் அன்போடு அண்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதோடு தமிழக முதல்வரை சந்தித்த பிறகு அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது ஜனவரி மாதம், அது வெறும் கவர்னருடைய உரையோடு முன்னிறைவாகிவிடும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர். எனவே காலத்தினுடைய அருமை கருதி உடனடியாக தமிழக முதல்வரிடம் இதை நாம் எடுத்து சொல்லி தமிழக அரசினுடைய பிரதிநிதிகளோடு இங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு மீண்டும் ஒரு மத்திய அரசிற்கு அழுத்தம் தரக்கூடிய ஒரு தொடர் முயற்சியை நாம் அடுத்த நிலையில் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருபுறம் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம், இன்னொரு புறம் உயர்நீதிமன்றத்தில் தமிழே தெரியாதவர்கள் அங்கே உயர்நீதிமன்றத்தினுடைய பணியாளர்களாக நியமனம் செய்யப்படுவது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை உடனடியாக தடுக்க வேண்டிய மிக முக்கியமான பணி என்பது நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி தமிழ் எழுத படிக்க பேச தெரியாதவர்கள் உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு பணியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் யார் வேணாலும் இந்த விண்ணப்பிக்கலாம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் கட்டாயமாக தமிழ் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை, ஒரு விதியை நாம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் இந்த நிகழ்வு என்பதை தடுக்க வேண்டிய மிக முக்கியமான பணி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பல நமது வழக்கறிஞர் நண்பர்கள் பல தளங்களில் பல கட்டங்களில் பல்வேறு நிலைகளில் பல போராட்டங்களில் நாம் எல்லாம் ஒன்றாக பங்கு பெற்றவர்கள், போராட்ட களத்திலே இருந்து போராடியவர்கள். இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம் கூடியிருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது இதனுடைய இதை அப்படியே விட்டுவிடக் கூடாது என்று எனக்கு மனதிலே படுகிறது. அதனால் அடுத்து இந்த கூட்டத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் அதோடு நாம் இணைந்து பணியாற்றி தமிழை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு மொழியாக அறிவிக்கப்பட்டால் அதில் பெரும் பயனடையக்கூடியவர்கள் நாமத்தான் இருப்போம் நிச்சயமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.